அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கேரளாவில் நடந்த பிளைன் கிரஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏர் இந்தியன் எக்ஸ்பிரஸோட பிளைன் துபாயிலேருந்து கேரளாவில் இருக்க கோழிக்கோட் ஏர்போர்ட்டுக்கு லேண்ட் ஆயிருக்கு. அப்படி அது லேண்ட் ஆகும்போது ஓடுபாதை மாறி பக்கத்தில் இருக்க பள்ளத்தாக்கில் விழுந்துருச்சு. இதில் 14 பேர் இறந்துட்டதாக சொல்கிறாங்க. மொத்தம் இதில் 191 பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இதில் அதிகமானவங்களுக்கு காயப்பட்டிருக்கு. இதில் 174 பேசஞ்சர்ஸ், 10 குழந்தைங்க, 5 கேபின் க்ரூஸ், 2 பைலட்ஸ் இருந்திருக்காங்க. இந்த 14 பேர் இறந்து போனதில் பைலட் அப்புறம் கோ பைலட் ரெண்டு பேருமே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ளைட் வந்து வந்தே பாரத் மிஷனுக்காக அனுப்பப்பட்டிருக்கு. வந்தே பாரத் மிஷன் அப்படின்னா என்னென்னா, இந்த கொரோனா டைமில் இந்தியாவில் இந்தியர்கள் வெளிநாட்டில் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள திரும்பி அவங்க சொந்த நாட்டுக்கே கூட்டிகிட்டு வர்றது தான் இந்த மிஷன். இந்த மிஷன் மூலயமா துபாயில் இருக்கிற இந்தியர்கள் கேரளாவுக்கு வந்திருக்காங்க. அப்போ தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இப்போ கேரளாவில் வந்து மழைக்காலங்கிறதுனால அதிகமான மழை புயல்லாம் இருக்குது. ஸோ பிளைன் க்ரஷ் ஆனதுக்கு இது ஒரு மெயின் ரீசனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பிளைன் கீழே உளுந்து ரெண்டாக உடஞ்சிருக்கு. ரெண்டாக உடஞ்சப்போ இதில் தீ விபத்து எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த இடத்துல நிறையா ரெஸ்கியூ டீம்ஸ், ஃபயர் சர்வீஸ்னு எல்லோரும் இருக்காங்க. காயப்பட்டவங்கள அதிகமானவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இன்னும் 10 பேரை தேடிட்டுருக்காதா சொல்கிறாங்க. இதில் அதிகமான உயிர் சேதம் இருக்கக்கூடாதுன்னு எல்லாம் அல்ல இறைவன் கிட்ட வேண்டிக்கலாம். ஜெய்ஹிந்த்.